வெல்கம் பேக் டு மை சேனல். இது ஒரு வீக்கெண்ட் வ்ளாக். நான் வீக்கெண்ட் எப்படி டைம் ஸ்பெண்ட் பண்ணலாம் அப்படிங்கிறத உங்கள் கூட ஷேர் பண்ணிக்க போகிறேன். ஸோ சாட்டர்டே இட்ஸ் ரெய்னி சீசன், வின்டர் சீசன் அப்படிங்கிறனால எப்போ வேணால் மழை பெய்யுது, எப்போ வேணால் வெயில் அடிக்குது. ஸோ இப்போ அந்த பர்டிகுலர் சாட்டர்டே அப்போது ஆஃப்டர்நூன் கொஞ்சம் வெயின் ரெய்னி அந்த மாதிரிலாம் இருக்கிறதுனால நான் மொட்டை மண்டியில் போய் கொஞ்சம் நாள் டைம் ஸ்பெண்ட் பண்ணலாம்னு சொல்லிட்டு போயிருந்தேன். போயிட்டு வந்ததுக்கப்புறம் கொஞ்சம் சின்ன சின்ன வேலையெல்லாம் இருந்துச்சு, அதெல்லாம் முடிச்சுட்டு புக் படிக்கலாம் அப்படின்னு யோசிச்சுட்டு இருந்தேன். பிகாஸ் ரீசன்ட் டேஸில் நான் ஒரு 2 டேஸாக என்னோடய இன்ஸ்டாகிராம் பர்சனல் இன்ஸ்டாகிராம் வந்து லாக் அவுட் பண்ணிட்டேன். பிகாஸ் இன்ஸ்டாகிராம் ஓப்பன் பண்ணி பார்த்து பார்த்து ஸ்க்ரால் பண்ணி நான் அதுலேயே உட்காந்துருக்கேன். ரொம்ப நேரம் டைம் போகிறதே தெரில, விச் இஸ் வெரி வெரி பேட். ஸோ நான் வந்து ஒரு டிசிஷன் எடுத்து இன்ஸ்டாகிராம் லாக் அவுட் பண்ணிடலாம் அப்படின்னு சொல்லிட்டு என்னோடய பர்சனல் இன்ஸ்டாகிராம் லாக் அவுட் பண்ணிட்டேன். ஸோ லாக் அவுட் பண்ணி என்னோடய வீக்கெண்டை நான் எப்படி டைம் ஸ்பெண்ட் பண்ணேன் அப்படிங்கிறத அவங்க கூட ஷேர் பண்ணியிருக்கேன். ரொம்ப ரொம்ப நல்லாயிருக்கு. எனக்கு இப்போ போர் அடிக்குது, என்ன பண்ணுறதே தெரில, அந்த மாதிரி இருக்குது. ஸோ நீங்களும் மந்த்லி ஒன்ஸ் ஆச்சும் அட்லீஸ்ட் இந்த மாதிரி ட்ரை பண்ணி பாருங்கள், நல்லாயிருக்கு. ரீசெண்ட் டேஸில் என்னோடய ஃபேஸ் நல்லா இம்ப்ரூவ் ஆகிருக்கு, டேன் இருக்குது. மற்றபடி எனக்கு வந்து பிம்பிள் இருக்கிறதோ ஒன்று டெக்ஸ்சர் இருக்கிறதோ அதெல்லாம் நல்லாவே ரெடியூஸ் ஆகிடுச்சு. ஸோ எனக்கு ரொம்ப பிடிச்சிருந்துச்சு, அதை தான் நான் காட்டிகிட்டு இருந்தேன் வீடியோவில். சந்தோஷம் வேறு எதுலேயுமே கிடைக்காது. ஸோ அதை முடிச்சுட்டு நான் கொஞ்சம் நேரம் புக் படிச்சுட்டு இருந்தேன். புக் படிச்சுட்டு கொஞ்சம் நேரம் கழித்து வெளியில் போகலாம் அப்படின்னு சொல்லிட்டு எங்கள் அப்பா கூப்பிட்டாரு. ஜவாப்பேட் வரைக்கும் போகிற வேலை இருந்துச்சு. ஸோ அப்படியே ரெடியெல்லாம் அவ்வளோ ரீசெண்ட் டேஸில் நான் என் ஃபேஸ்க்கு எதுவுமே போகிறதில்லனு சொன்னால இப்படி தான் இருக்குது. லைட்டாக டார்க் ஸ்பாட்ஸ் இருக்குது, மற்றபடி என்னோடய ஸ்கின் ரொம்ப ரொம்ப நல்லாயிருக்கு, எனக்கு ரொம்ப பிடிச்சிருக்கு. முன்னைக்கும் இப்போ ரொம்ப நல்லாவே இம்ப்ரூவ்மெண்ட் தெரியுது. நீங்கள் வந்து வெளியில் க்ரீம் போடுறத மட்டும் பார்க்காம உள்ளே சாப்பிட்றதும் நல்லா கான்சன்ட்ரேட் பண்ணால் உங்களோட ஸ்கின் நல்லா க்ளோ ஆகும். அதை நான் ரீசெண்ட் டேஸில் நல்லா எனக்கு அது ரியலைஸ் ஆகுது. ஆமாம் இல்லை, நல்லா இருக்குல்ல அந்த மாதிரி. சேலமில் வந்து பூ மார்க்கெட் அப்படி சொல்லுவாங்களா, அங்கே வரைக்கும் போயிட்டு அங்கே நிறைய சூஸ் காஃபி தொழில் இருக்கும், அதை தான் எங்கள் வீட்டில் எல்லோரும் குடிப்பாங்க. மீன்ஸ் என் தம்பி, எங்கள் அம்மா எல்லோரும் அப்படி தான் குடிப்பாங்க. நான் வந்து ஒரு டீ பர்சன். ஸோ நீங்கள் யார் டீ பர்சன், நீ என்ன டெய்லி பேசிஸில் குடிப்பீங்க அப்படின்னு கீழே கமெண்ட் பண்ணுங்கள். ஸோ காஃபி தொழில் வாங்கிட்டு ஸ்ட்ரைட்டாக ஷெவாப்பேட் போயிட்டோம். ஷெவாப்பேட் போகிற ரோடு வந்து இது எனக்கு ரொம்ப ரொம்ப பிடிக்கும். அந்த கடைலாம் நல்லா இல்லை, நல்லா இருக்காது. ஆனாலும் இந்த மரம், நிறையா மரம்லாம் இருக்கும், நல்லா குழு குழுன்னு இருக்கும் அந்த ஏரியாவே, ரொம்ப ரொம்ப நல்லா இருக்கும். நம்ம ஊராக இது அந்த மாதிரி சொல்கிற மாதிரி இருக்கும். ஸோ எனக்கு எவ்ரி டே போகிறப்ப நல்லா இருக்குல்ல அந்த மாதிரி எனக்கு ஃபீல் ஆகும். யா வந்த உடனே நான் வந்து ஃப்ளாட் ஆகிட்டேன். எங்கள் அப்பா தான் வண்டி ஓட்டினார், ஆனாலும் எனக்கு எப்படி டயர்டாகுதுன்னே எனக்கு சுத்தமாக புரியவே இல்லை. போயிட்டு வந்துட்டு செம்ம டயர்டாக இருந்துச்சு. நான் கொஞ்ச நேரம் ஃப்ளாட் ஆகிட்டேன். எங்கள் அம்மா சமைக்கிற வரைக்கும் கொஞ்ச நேரம் ஃப்ளாட் ஆகிட்டு சும்மா இருந்தேன், தூங்கலாம் இல்லை, சும்மா படுத்துட்டு இருந்தேன். ஸோ யா ஹே கைஸ், இப்போது லிட்டரலி நம்ம வந்து சோஷியல் மீடியா மீன் இன்ஸ்டாகிராம் வந்து லாக் அவுட் பண்ணிட்டனால எனக்கு என்ன பண்ணணும்னு தெரியல, போர் அடிக்குது. ஸோ நான் என்ன பண்ணணும்னு யோசிச்சேன்னா கொஞ்சம் க்ளீன் பண்ணலாம் அப்படின்னு சொல்லி யோசித்தேன். சின்ஸ் எனக்கு வந்து எல்லா இடமும் கொஞ்சம், நான் வந்து ஆர்கனைஸ் பர்சன், எனக்கு வச்சது வச்ச இடத்துல இருக்கணும். ஆனால் எங்கள் வீட்டில் அப்படி சுத்தமாக இருக்கவே இருக்காது. ஒரு நானும் கஷ்டப்பட்டு க்ளீன் பண்ணி வச்சாலும் அவங்க என்ன பண்ணிடுவாங்கன்னா எடுத்தது எடுத்தது வைக்காதனால அது வந்து செம்ம மெஸ்ஸி ஆகிரும். அந்த விஷயத்தை வந்து க்ளீன் பண்ணி நம்ம திருப்பி ஆர்கனைஸ் பண்ணி வைக்கலாம் அப்படின்னு சொல்லி நான் யோசிச்சுட்டு பிளான் பண்ணிட்டு இருக்கேன். ஸோ யா இதுதான் அந்த இடம். ஸோ நீங்கள் பார்த்தாலே தெரியும், நிறைய குப்பை, இங்கே நிறைய குப்பை, இங்கே இது ஓரளவுக்கு நான் ஆர்கனைஸ் பண்ணி வச்சுருக்கேன். ஸோ இந்த பாக்ஸ் இங்கே வரைக்கும் இருக்குல்ல, இங்கே தெரியுதா, இங்கே வரைக்கும், இதுக்கு முன்னாடி வச்சிடலாம். இதுக்கு இங்கே இருக்கிறதுலாம் ஃபுல்லாக க்ளீன் பண்ணிடணும். இதுவும் குப்பை, எல்லா இடத்துலையும் குப்பை அப்படி தான் இருக்குது. ஸோ இதை க்ளீன் பண்ணி ஃபஸ்ட்டு அந்த மேலே இருக்கிறத விட்டுடலாம், ஃபஸ்ட்டு கீழே இருக்கிறத மட்டும் க்ளீன் பண்ணலாம். இந்த பார்ட்டை க்ளீன் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் மேலே இருக்கிற பார்ட்டு போகலாம். ஸோ இப்போது இந்த ஏரியாவிலேருந்து இதை ஃபுல்லாக க்ளீன் பண்ணுறது உங்களுக்கு காட்ட போகிறேன். விஜயதசமி, எல்லாரும் ஆயுத பூஜை தான் க்ளீன் பண்ணுவாங்க, நான் மட்டும் விஜயதசமிக்கு உட்காந்து க்ளீன் பண்ணிட்டு இருந்தேன். எங்கள் அம்மாட்ட திட்டு வாங்கினேன். ஸோ எதுக்கு அப்படி சொல்லிட்டு நான் பாதிலேயே அதை வைண்ட் அப் பண்ணிட்டேன்.
நைஸ். டைம் இப்போ வந்து அரௌண்ட் ஒரு 4:30 ஆகுது ஈவினிங். இப்போ தான் நான் குளிச்சுட்டு வந்தேன். ஸோ சண்டே லீவு. ஸோ இப்போ நம்ம வந்து வெளியில் போக போகிறோம். எங்கே வெளியில் போக போகிறோன்னா சர்ப்ரைஸ், அது எனக்கு மட்டும் தான் தெரியும். நானும் எங்கள் அம்மாவும் போக போகிறோம். எங்கே போகிறோன்ட்டு எங்கள் அம்மாவுக்கு தெரியாது, எனக்கு மட்டும் தான் தெரியும். ஸோ இப்போ அங்கே வெளியே போகிறதுக்கு ரெடியாக போகிறோம். ரெடியாகிறதுக்கு ட்ரெஸ் வந்து இந்த ஷர்ட் எடுத்திருக்கேன். இந்த ஷர்ட் வந்து ட்ரெயின்ஸில் எடுத்தது. ஸோ இந்த நல்லா சிலுக்கு சட்டை அப்படி சொல்லுவாங்களா அந்த மாதிரி, இட்ஸ் நாட் சாட்டுன்னு நினைக்கிறேன், பட் அந்த மாதிரி தான் இருக்குது. ஃபீல்ஸ் லைட், ரொம்ப ரொம்ப லைட் வெயிட், போட்ட மாதிரியே தெரியாது. ஸோ இது ஒன்று வாங்கினேன். இதுக்கு வந்து பேண்ட்டு, இந்த பிளாக் பேண்ட் தான் நான் போட போகிறேன். இந்த பிளாக் பேண்ட் தான் போட போகிறேன். இந்த பிளாக் பேண்ட் வந்து நான் அமேசானில் வாங்கினது. கோட்டி அப்படின்ட்டு ஒரு பிராண்ட் இருக்கும். ஸோ இந்த பிராண்டில் வந்து என்னோடய சைஸ் 28. பர்ஃபெக்ட் ஃபிட்டிங்கில் இருக்குது, பர்ஃபெக்ட் ஃபிட்டிங்கில் இருக்குது, ரொம்ப ரொம்ப கம்ஃபர்டபுள். நிறைய பேருக்கு வந்து இது வந்து ஹை வெய்ஸ்டட் ட்ரௌசர். ஓகே, நிறைய பேருக்கு வந்து ஹை வெய்ஸ்டட் போட்டால் தொப்பை இடிக்கும், அன்கம்ஃபர்டபுளாக இருக்கும், அந்த மாதிரிலாம் ஃபீல் பண்ணுவாங்க. பட் எனக்கு ஹை வெய்ஸ்டட், நான் கொஞ்சம் குட்டமாக இருக்க குள்ளையாக இருக்கனால எனக்கு வந்து ஹை வெய்ஸ்டட் போட்டுக்கிறதுக்கு ரொம்ப ரொம்ப பிடிக்கும். ஸோ இந்த பேண்ட் வந்து ஹை வெய்ஸ்டட் பேண்ட், ரொம்ப 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 கம்ஃபர்டபுள். ஸோ நான் நினச்சேன் இந்த 28 சைஸ் தான் என்னோடய பர்ஃபெக்ட் சைஸ். ஆனாலும் நான் போடுறப்ப கொஞ்சம் டைட்டாக இருக்குமோ, லூஸாக இருக்குமோ அப்படிங்கிற ஒரு பயம் இருந்துச்சு. பட் போட்டு பார்த்ததுக்கப்புறம் எனக்கு என் இடுப்புக்குமே அளவு எடுத்து தைச்ச மாதிரி ஒரு பர்ஃபெக்ட் ஃபிட்டிங்கில் இருக்குது. ஸோ இந்த பேண்ட்டும் இந்த கிளாத்லாம் எனக்கு என்ன கிளாத்னே தெரில, பட் நல்லா தான் இருக்குது. ப்ரைஸ் ரொம்ப ரொம்ப சீப், 260 அரௌண்ட் அந்த மாதிரி, 260-280 அந்த மாதிரி தான் ஏதோ. பட் இந்த பேண்ட்டில் வந்து ஒரே ஒரு ட்ராபேக் அப்படின்னு சொல்லிட்டு நான் என்ன பார்த்தேன்னா, இதில் வந்து பாக்கெட் இல்லை. மோஸ்ட்லி நான் வந்து இங்கே எங்கேயாச்சும் வெளில போகணும், ஆர் டெய்லி பேசிஸில் நான் வந்து ட்ரெஸ் பண்ணும் அப்படின்னு நினச்சிக்கிறப்ப நான் வந்து நிறைய பேர் இந்தியன் குர்த்திஸ் போட்டுப்பாங்க, ஒரு வெஸ்டர்ன் போட்டுப்பாங்க. நான் வந்து வெஸ்டர்ன் போட்டுக்கிற கேட்டகரி. எனக்கு வந்து ஒரு டிஷர்ட் ட்ரௌசர் இந்த மாதிரி ஒரு ட்ரௌசர் ஒரு கம்ஃபர்டபுளான ஒரு ஜீன்ஸ் கொடுத்தா நான் போதும் அந்த மாதிரி ஒரு பர்சன். டெய்லி பேசிஸில் வெஸ்டர்ன் போட்டுக்கிற ஒரு பர்சன். அப்படியே டெய்லி பேசிஸில் வெஸ்டர்ன் போட்டுக்கிறதுக்கு என்ன ரீசன்னா, ஒன்று கம்ஃபர்டபுள், இன்னொன்று கன்வீனியன்ட். கம்ஃபர்டபுள் வந்து எனக்கு கம்ஃபர்டபுளாக இருக்கும். நிறைய பேருக்கு வந்து டெய்லி பேசிஸில் கொடுத்தா சுடிதார் அந்த மாதிரிலாம் போட்டாலும் கம்ஃபர்டபுளாக இருக்கும். எனக்கு இந்த மாதிரி போட்டால் கம்ஃபர்டபுள், ஸோ நான் இது போட்டுக்குவேன். கன்வீனியன்ட் நான் என்ன இங்கே என்ன மென்ஷன் பண்ணுறேன்னா, கன்வீனியன்ட்னா எனக்கு வந்து பாக்கெட். எல்லா கேர்ள்ஸுக்கும் இது நான் சொல்கிறது புரியும் நினைக்கிறேன். நிறைய கேர்ள்ஸ் ட்ரெஸ்ஸில் வந்து பாக்கெட் இருக்காது, பட் எனக்கு பாக்கெட் முக்கியமாக வேணும் அப்படிங்கிறனால நான் வந்து இந்த மாதிரி வெஸ்டர்ன் காஃப்ட் ஆகிப்பேன். இப்போது நிறைய பேர் வந்து ட்ரெஸ்ஸில் கூட சைடில் பாக்கெட் வச்சு தைக்கிற மாதிரி நிறையா இருக்குது. ஸோ அதுவும் நான் கொஞ்சம் கொஞ்சமாக ட்ரை பண்ணலான் இருக்கேன். இப்போது அப்படி யோசித்து இந்த பேண்ட் நான் ஆன்லைனில் ஆர்டர் போட்டதில் வந்ததுக்கப்புறம் தான் நான் யோசித்தேன் இதில் பாக்கெட் இல்லவே இல்லை. அது எனக்கு ரொம்ப வருத்தமாக இருந்தாலும் இந்த பேண்ட் எனக்கு கொடுத்த கம்ஃபர்ட்னால நான் வந்து ரிட்டர்ன் போடாமல் இப்போ வரைக்கும் யூஸ் பண்ணிகிட்டு இருக்கேன். ஸோ யா, இந்த பேண்டோட லிங்க், அந்த ஷர்ட்டோட லிங்க் எல்லாமே நான் டிஸ்கிரிப்ஷனில் கொடுக்குறேன். மறக்காமல் டிஸ்கிரிப்ஷன் செக் பண்ணி பாருங்கள். நீங்கள் வந்து வெஸ்டர்ன் போடுற ஒரு பர்சன், ஒரு அக்கேஷ்னலி கூட இந்த மாதிரி வெளியில் போகிறப்ப வெஸ்டர்ன் போடுவேன் அப்படின்ட்டு நினச்சாலும் நீங்கள் இதை ட்ரை பண்ணி பார்க்கலாம், ரொம்ப ரொம்ப கம்ஃபர்டபுளாக இருக்கும். ஸோ இப்போ டக்குனு போய் ட்ரெஸ் மாற்றிட்டு வந்து உங்களை பார்க்குறேன். ஃபேன் படம் பேசுகிறேன் நான், ரொம்ப வேர்க்குது. போகிற வழியில் தான் நான் எங்கே போகிறோம் அப்படிங்கிறதே சொன்னேன். நேச்சுரல்ஸ்க்கு தான் அம்மா போகிறோம் அப்படின்ட்டு நான் சொன்னேன். எங்கள் அம்மா ஏன் அப்படின்னு கேட்டாங்க. நான் அதெல்லாம் சொல்லலை, வா போகலாம் அப்படி சொல்லிட்டு போன உடனே எங்கள் அம்மாவுக்கு வந்து அது என்னது பெடிக்யூர் பண்ணுறதுக்காக கேட்டிருந்தேன். ஸோ ஃபஸ்ட்டு அவங்க பெடிக்யூர் பண்ணாங்க, ரொம்ப நல்லாவே பண்ணாங்க. முக்கியமாக எங்கள் அம்மாவுக்கு வந்து கால் வலி இருக்கும். ஸோ அவங்க நல்லா மசாஜ் பண்ணி நல்லா கால்லாம் க்ளீன் பண்ணி நல்லா நல்ல ஒரு சர்வீஸ் கொடுத்தாங்க. ஸோ உங்களுக்கும் உங்கள் அம்மாவுக்கு நல்லா பேம்பரிங் கொடுக்கணும், கொஞ்சம் செல்ஃப் கேர்லாம் கொடுக்கணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா கண்டிப்பாக இந்த மாதிரி ஒரு சர்வீஸ் அப்பப்போ கூட்டிகிட்டு போய் செஞ்சு விடுங்க. அவங்க வேணான்னு தான் சொல்லுவாங்க, ஆனாலும் செஞ்சு விடுங்க. பட் தட் வில் ரொம்ப ரொம்ப நல்லாயிருக்கும், அவங்களுக்கு ரொம்ப நல்லா ஃபீல் ஆகும். ரோஸ்
கலரில் ஜெல்லி மாதிரி இருந்துச்சு. நான் அதை தொட்டு வர பார்த்தேன், எனக்கு அது எப்படி இருக்குன்னு நான் நினச்சேன், அது வந்து சால்ட் மாதிரி இருக்கும் அப்படின்னு நினச்சேன். பட் இல்லை, அது கொஞ்சம் ஜெல்லி மாதிரி இருந்துச்சு. ஸோ அது அதுக்குள்ளே வந்து கொஞ்சம் நேரம் காலை டிப் பண்ணி வச்சுருந்தாங்க, அதுக்கப்புறமா ஃபுல் ப்ராசஸ் பண்ணாங்க. ஸோ ஃபைனலி இப்படி தான் இருந்துச்சு. நல்ல ஒரு சர்வீஸ் கொடுத்தாங்க. சொன்னே கையோட ஹெட் மசாஜும் பண்ணிட்டு போயிடலாம் அப்படின்னு சொல்லி தோணுதுனால அது ஆயில் அப்ளை பண்ணி கொஞ்சம் நேரம் மசாஜ் பண்ணுவாங்கள, அந்த மாதிரி அந்த ஹெட் மசாஜ் பண்ணாங்க. ஸோ அது ரொம்ப 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 சூதிங்காக இருந்த மாதிரி எங்கள் அம்மா ஃபீல் பண்ணாங்க. ஸோ பெடிக்யூரை விட எனக்கு ஹெட் மசாஜ் பண்ணது தான் எனக்கு நல்லா சூதிங்காக இருந்துச்சு அப்படிங்கிற மாதிரி எங்கள் அம்மா ரிவ்யூ கொடுத்தாங்க. உங்கள் அம்மாவையும் நீங்கள் கூட்டிகிட்டு போய் இந்த மாதிரி ஒரு பேம்பரிங் ரொட்டீன், இந்த மாதிரி செல்ஃப் கேர் கொஞ்சம் கொடுக்கணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா கண்டிப்பாக இந்த ஹெட் மசாஜ் ட்ரை பண்ணி பாருங்கள். நிறையா அம்மாங்களுக்கு இது ரொம்ப ரொம்ப பிடிக்கும். ஹாய் கைஸ், ஃபைனலி இப்போது வீட்டுக்கு வந்துட்டோம். டைம் இப்போது 8:00 ஆகுது. இதோட இந்த வ்ளாக் நான் வைண்ட் அப் பண்ணிக்கிறேன். ஐ ஹோப் யூ லைக் திஸ் வ்ளாக். ஐ ஹோப் யூ லைக் திஸ் கைண்ட் ஆஃப் ஸ்லோ வ்ளாக். ஸோ உங்களுக்கு இந்த மாதிரி சூதிங்காக ஸ்லோவாக போகிற மாதிரி வ்ளாக்ஸ் பிடிச்சிருந்துச்சின்னா சொல்லுங்கள், இந்த மாதிரி வ்ளாக்ஸ் நிறையா பண்ணலாம். ஸோ அந்த பார்லரில் நெயில் பாலிஷ் கொடுப்பாங்கள்ல பெடிக்யூர் பண்ணுறப்ப, அப்போ நானும் இந்த மாதிரி நெயில் பாலிஷ் அடிச்சுக்கிட்டேன். ஸோ நான் இன்னும் கொஞ்சம் டார்க்காக வரும்னு நினச்சேன், இது கொஞ்சம் லைட்டாக இருக்கிற மாதிரி எனக்கு ஃபீல் ஆகுது. ஐ ஹோப் யூ லைக் திஸ் கைண்ட் ஆஃப் வ்ளாக். உங்களுக்கு இந்த மாதிரி வ்ளாக் பிடிச்சிருச்சுன்னா சொல்லுங்கள், இந்த மாதிரி நிறையா 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 வ்ளாக்ஸ் பண்ணலாம். ஸோ இப்போ தான் நீங்கள் என்னோடய சேனல் ஃபர்ஸ்ட் டைம் பார்த்தீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு வீடியோ பாருங்கள், அது எனக்கு ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். யா, தேங்க்யூ, பாய்.